ಬೇಕು. ಪಿತೃಳು ಕಿಚ್ಚಿನ ನಮ್ಮ ತಗಿನ ದೇವುಡು ಆಯನ. ಜಯಿಸಿನ ವಾರಮ್ಮ ಅರ್ಹತ ಪೊಂದಿ ನೂತನ ಎರುಶಲೇಮನ್ನು ಅನುಭವಿಸದಮ್ಮ. ಮ್ಯಾನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲೋರ್ಡ್. ವಾಗ್ದಾನ ದೇಶ ಪೂಜಿಸಲು ನಮ್ಮ ತಗಿನ ದೇವುಡಾಯನ. ವಾಗ್ದಾನ ದೇಶ ಪೂಜಿಸಲು ನಮ್ಮ ತಗಿನ ದೇವುಡಾಯನ. ಜಯಿಸಿನ ವಾರಮೈ ಅರ್ಹತ ಪೊಂದಿ ನೂತನ ಯೆರೂಶಲೇಮ್ ಅನುಭವಿಸದಮು. ಸಾಯಿನ ದೇವರೇ ಆಜ
Hallelujah, Jehovah Rapha. Hallelujah, Jehovah Shema. Hallelujah. ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியை கண்டார்கள். அவர் கரங்களை எடுத்து உயர்த்தி ஆராதிக்கும் போது, கரங்களை எடுத்து ஜெபம் பண்ணும்போது அந்த தேசத்தின் வெற்றியை கண்டார்கள். இந்த காலவேளையில் நாம் கரங்களை உயர்த்தி என் தேவாதி தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், என் ராஜாதி ராஜனை முழுவுள்ளத்தோடு தொய்து கொள்ள வந்திருக்கிறேன், நான் அவரை ஆராதிப்பேன், நான் முழுவுள்ளத்தோடு நான் அவரையே நான் பார்ப்பேன், நான் பக்கத்தில் பார்க்க மாட்டேன். என் ராஜையா முன்ன வந்து நிற்கும் போது நான் சிராஷ்டாங்கமா வீழ்ந்து ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா யெகோவா. சங்கீதம் ஆறாம் அதிகாரம் தொடக்கம் முதல் முடிவு வரை. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். செமினேத் என்று ராகத்துல இதுல வந்து இந்த இந்த சங்கீதத்தை பாடணும் என்று தாவீது எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கீர்த்தனையை தாவீதன் ஈ ரீதியாக ஆடಬೇಕು என்பதை படைத்தாரே. அம்மா, இந்த சங்கீதத்துல என்ன தெரிஞ்சிக்கிறோம் என்றா, இந்த கீர்த்தனை முகாந்திர நாம் என்ன தெரிந்து கொள்ளಬಹುದು ಅಂದ್ರೆ, கர்த்தருடைய கோபம் நம்ம மேல இருக்குதா? கர்த்தன கோபம் நம்ம மேல இதியா? தாவீது அதுதான் அவன் லைஃப்ல வந்து அவன் யோசனை பண்ணுவான். ஹல்லேலூயா. தாவீதன் அதன்னே தன் ஜீவிதத்தில் யோசிச்சுட்டான். கர்த்தருடைய கோபம் என் மேல இருக்குதா என்று அவன் அவன் யோசித்து சொல்லுகிற சங்கீதம் இது. யோவன கோபாவு தன் மேல் இதியா என்பதாக யோசனை மாடி எழுவந்த அந்த கோபம் எதனால வருது? அந்த கோபாவு யாவதிரிந்த வருத்ததே? நம்ம பாவம் செய்யற நிமித்தமாக தான் கர்த்தருடைய கோபம் மேல. நான் பாபம் ஆடுவதிலே கர்த்தன கோபம் நம்ம மேல. ஒருவேளை நான் கர்த்தருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணியிருந்தா, ஒரு வேளை நான் கர்த்தனுக்கு விரோதமாகி பாபம் ஆடுதே, அதான் அது முதல் வசனம் சொல்லுது. அதே முதலே வசனம் எழுத்துதே என்ன சொல்லுதுங்க படிங்களா? யெகோவனே, கோபத்தின் நன்னனு சிக்ஷிசபேட, ரோஷத்தின் தண்டிசபேட, தண்டிசபேட என்று அவர் ஜெபிக்கிறது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது இந்த சங்கீதத்தை நம்ம மூன்றாக நம்ம பிரித்து நம்ம முதல் ஒன்றாவது ஒன்று ரெண்டு மூணாவது வசனத்தை பார்க்கும்போது அவர் கர்த்தர் இடத்துல மன்றாடுறது நம்ம பார்க்குறோம். அவர் அவர் இடத்துல ஜெபிக்கிறது நம்ம பார்க்குறோம். பிரியமாகலே, இக்கீர்த்தனையும் மூன்று பாகமாக நாம் விங்கடிசும்போது முதலே பாகத்தில் நோடுவதாவது கர்த்தன பலி முறையிடுவதன்னு நாம் காணப்படுகிறது. ஒன்பதாவது வசனத்தை படிங்க.
ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அதுதான் நம்பிக்கைங்க. ஹல்லேலூயா. எப்படி தாவீதுக்குள்ள இருந்த நம்பிக்கை, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் பிரார்த்தனையை கேட்டதனோ கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆ பிரார்த்தனையினு அந்த நம்பிக்கை தாவீதுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தாவீதனல்ல சா காணல்பட்டிது. அப்ப பாக்குறோம். ஹல்லேலூயா. நாவில் நோடுதேவே. நமக்குள்ள வியாதிகள் வரும்போது, நம்மளுக்கு வியாதிகள் வருவாக, நம்ம வந்து நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் எப்படி ஆயிடுதுங்க, நம்ம எலும்புகள் எல்லாம் ஏனாகுது, எல்லாம் விழுந்துருது. ஹல்லேலூயா. இந்த நாட்களை பார்க்கும்போது, இந்த தினத்தில் நாம் நோடுவாக, நமக்குள்ள கோபங்கள், நம்மளுக்கு கோபங்கள், நமக்குள்ள பாவங்கள் வைத்துக் கொண்டிருந்தா, நமக்கு பாபங்களை நிட்டு கொண்டிருந்த, நிச்சயமா நமக்கு பலவீனம் வரும், நிச்சயமாக நமக்கு பலவீனத்தை பெறுத்தது. கர்த்தருடைய வசனம் அதான் சொல்லுதுங்க. கர்த்தன வசனமும் அதே எழுத்து. யார் மேல நம்ம கோபம் கொள்வது வேண்டாம். யார் மேல இந்த புதிய வருஷத்துல, இந்த ஒச வருஷத்துல யார் மேல நம்ம கோபம் கொள்வது, யார் மேல கோபம் கொள்வது, இது ஒரு சின்ன காரியம்தான். இது ஒரு சின்ன காரியமே. இது சின்ன காரியம்தான். இது சின்ன காரியமே. இந்த சின்ன காரியம் பண்ணாத, நம்ம பண்ணாத இருந்தா, இந்த சின்ன காரியம் மாடதிதிரே, நிச்சயமா உன் வாழ்க்கையில, நிச்சயமாக நீ ஆரோக்கியம் வரங்க. எனக்கு படிங்களா. என்ன குணப்படுத்தும் தேவரே, நன்னு வாசி மாடு. என் எலும்புகள் எல்லாம் எப்படி ஆயிட்டுக்குது, நன்ன எலும்புகள் எல்லாம் ஏனாகுது, விழுந்து போயிருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஒரு நிலைமைக்குள்ள தாவீது போய் ஆண்டவர் இடத்துல அவன் மன்றாடுகிறது பாக்க, அப்படியே படிங்களே. அத்தியாத பரிசுத்தி கொலகாகி தாவீது, ஆக தமிழ்ல ஓதி, தமிழ்ல ஓதி. வேகலப்படுகிறது, பல நட்டு போயிருக்கிறப்பா. என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுகிறது ஆண்டவரே. அவனுக்குள்ள ஒரு இது, கர்த்தர் இடத்துல அவன் மன்றாடுகிற ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. தேவரே பலியாத்தின் மூலம் நம்ம கூட ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இடத்துல நம்ம மன்றாடுகிறது நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த இந்த சங்கீதத்தில் இருந்து நம்ம எது கற்றுக்கொள்கிறேன் என்றால், காத்தல எழுந்தத உடனே கர்த்தர் முகத்தை தேடுகிறது ஒரு அந்த இதை தாவீது இந்த சங்கீதத்து மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமகள் ஹல்லேலூயா. நமக்குள்ள குறைகள் இருக்கு, கர்த்தனை பலி நாம் முறையிடுவதன்னு தெளிசுத்தது. நமக்கு குறைகள் இருக்கிறது, நம்ம பாவம் செய்யறோம், வேறவங்க மேல கோபம் கொடுக்கிறோம், வேறவங்க வேற குரோதமா நம்ம நடக்கிறோம். ஆனா கூட கர்த்தரிடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை சுகமாக்குவார். ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊರತೆಗಳು ಉಂಟು, ನಾವು ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ, ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ನಾವೆಲ್ಲವನ್ನು ಕರ್ತನ ಬಳಿ ನಾವು ಸಮರ್ಪಿಸಿದರೆ ಕರ್ತನ ನಮಗೆ ಆ ಒಂದು ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ಕೂಡ ಇಬ್ಬಿಟ್ಟು ದಾವಿದೆ ಪೋಲ ಒವ್ವರು ನಾಳು ಸೊಲ್ಲುಬೋದು ಕರ್ತರ ಅಡಿಯಾಗ ಸೇವ. ನಾಲ್ಕಾದ ವಸನತೆ ಪಡಿ ಪೋಮ, ಸೀಕ್ರಮ ಸೀಕ್ರಮ ಪಡಿ. ரட்சியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆத்மா விடுவியும், நான் ஆத்மாவனு விடுதலை படிச்சு, என் ஆத்மாவை விடுதலை விடுதலை செய்யும் ஆண்டவரே. நான் ஆத்மாவனு விடுதலை படிச்சு. ஒரு ஆத்மாக்குள்ள ஒரு விடுதலை வேண்டும். அந்த ஆத்மத்தில் விடுதலை, ஒரு சரீரம் மட்டுமல்ல விடுதலை, சேம ஒழுது மட்டுமல்ல விடுதலை, ஆத்மல கூட நமக்கு, ஆத்மதலு சனம் நமக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று அவன் ஜெபிக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமகளே, நம்ம கூட ஒவ்வொரு நாளும் தாவீதை போல நம்ம வந்து ஆத்மால கூட உங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. தாவீதன ஹாகே ஆத்மதலு சனம் கி விடுதலை. அப்படியே படிங்களே, படிங்களே. துதிப்பவன் யார் ஆண்டவரே? எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா. எனக்கு ஒரு நித்திய ஜீவன் தாய். நான் இந்த உலகத்துல இருக்கும் போதே, நான் இந்த லோகத்தில் இருவாகலே, நான் வாழும் போதே, நான் ஜீவிசுவாகல, நான் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் மத்தியிலுமாய் ஜீவிக்கும் போதே, நான் மனுஷர் மத்தியத்தில் ஜீவிசுவாகல, உம்மை நான் துதிக்கணும் ஆண்டவரே. உம்மை நான் ஸ்துதி மாடவே. நான் செத்து போனா துதிக்கிறது இல்லப்பா. நான் செத்தோகி ஸ்துதி, நான் இப்ப இருக்கும் போதே நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் நான் துதிக்கிற அந்த ஆத்மா விடுதலை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நான் இருவாகலே. பிரதி தினமும் நீ மாடிதந்த உபகாரங்களுக்கு ஸ்தோத்திரம் மாடுவந்த ஆத்மதலி விடுகடை. அவன் ஜெபிக்கிறது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படியே பிரார்த்திசுவதன அப்படியே படிங்களா, அப்படியே படிங்க. இழைத்து போனே எவ்வளவு வாட்டி நம்ம. ஹல்லேலூயா. எவ்வளோ நாம் ஏன் மாத்தீவி? ஒவ்வொரு நாளும் நமக்கு தூங்கும் போது சரியா தூக்கம் வர்றதில்ல. அநேக துக்கங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக பாரங்கள், அலவாறு துக்கங்கள், கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அந்த படைக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், கண்ணீர் சுருசி சுருசி ஆசிக்கனே நாம் ஏன் மாட்டிவி நினைச்சிடறோம். அந்த மாதிரி நிலைமைகள் நமக்கு வந்திருக்கு. தாவீதுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் வந்திருக்கிறது. தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் சா. அப்படியே படிங்களேன், அப்படியே படிங்களேன்.
Yes, hallelujah. கர்த்தரே அழுகை சத்தை கேட்டார் யெகோவனு நன்ன கோலாட்டக்கே கிவி கொட்டனோ ஹalleluya நீ அழுமோது கர்த்தரும் சத்தத்தை கேட்பார் கர்த்தர் நீன சப்தவனு கேளு ஹalleluya ஹalleluya கர்த்தர் உன் கண்ணீரை காண்பார் கர்த்தர் நீன கண்ணீரன காணுவனோ சும்மா இருக்கிற தேவன் அல்ல நம் இயேசு அந்த தேவரல்ல நம் இயேசு இயேசு உன் கண்ணீரை காண்கிற தேவன் கர்த்தர் நீன கண்ணீரன காணு நீ கண்ணீர் விட்டால் கவனிக்கிற தேவன் நீ கண்ணீர் சுசி அந்த கண்ணீருக்கு ஒவ்வொருத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன் ஆ கண்ணீருக்கு எல்லா சத்தம் அவர் துரித்தல வைத்திருக்கிறார் ஆத்தன தன அஸ்தத அது ஏற்ற நேரத்துல பதில் தரும் தக்க காலத்தில் பலவனு கொடு ஏனென்றால் நீ கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஏகேந்திரன் நீ கண்ணீர் பிந்துற நீ அந்த கண்ணீருக்கு நிச்சயமா அதுக்கு பதில் உண்டு கண்ணீருக்கு நிச்சயமாக அந்த வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்றார் பாருங்க 9வது வசனம் வாக்கிய ஹேளி 9வது வாக்கிய இந்த ரீதியாக எழுதுறாரு கர்த்தரின் ஜெபத்தை கர்த்தரின் பிரார்த்தனையனு கேட்டார் கேளிதனு படிங்களே தமிழ்ல படி விண்ணப்பத்தை கேட்டார் ஏற்றுக்கொள்வா அதான் விசுவாசம் அதே விசுவாசம் அல்லேலூயா அல்லேலூயா நீ கண்ணீரோடு நீ ஜெபிக்கும் போது நீ கண்ணீரிந்த பிரார்த்தனையாக கர்த்தர் அந்த ஜெபத்தை கர்த்தர் நா பிரார்த்தனையனு ஜெபத்தை கேட்பார் அல்லேலூயா நிச்சயமாக கேளுகிறார் சங்கத்து மூலமா நாம் என்ன தெரிஞ்சு கொள்கிறோம் என்றால் அல்லேலூயா நீ முகாந்திர நான் வேணும் தெரிந்து கொள்ள பாவத்தை நம்ம கோபத்தை எல்லாம் எடுத்து போட்டு நம்ம பாபவன கோபவன எல்லாம் தெரிந்து கர்த்தர் இடத்துல மன்றாடுகிறது ஒரு கர்த்தன பலி அந்த சிந்த ஆ வந்து யோசனை அந்த அந்த பாரம் ஒரு ஆத்மாக்குள்ள ஒரு விடுதலை ஆத்மதலி வந்து விடுகடே கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார் ஒரு நம்பிக்கை கர்த்தரின் பிரார்த்தனை நம்பிக்கை சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக கர்த்தரின் கீர்த்தனையை ஆசீர்வதிப்பாராக ஆமென் இதுவரைக்கும் நாம் கேட்டோம் சங்கீதம் 6 உம்முடைய மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசுனீங்களே உங்களுக்கு நன்றி இந்த ஓய்வு நாளில் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக நன்றி எங்களை பாவங்களை மன்னிக்கிறவர் நீங்கள் தான் எங்களை விடுதலை ஆக்கிறவர் நீங்கள் தான் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் நீங்கள் தான் எங்களை காயங்கள் கட்டுகிறவர் நீங்கள் தான் எல்லா சத்துருக்களை எங்களை விட்டு விலகும்படி செய்வீராக என் ஜபத்தை கேட்பவரே என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டவரே உங்களுக்கு நன்றி இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய ஜபங்கள் கேட்கப்பட தகுதியுள்ள ஜீவியம் தாரம் எங்களை ஒரு விஷயம் மன்னி குற்றங்களை மன்னி மனதுருவம் இயேசு நாமத்தினால் பிதாவே ஆமென்